தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை. கோபத்திலோ வருத்தத்திலோ இருப்பவர்களை சிறிய தனிமையில் விடுங்கள், தனியாக விட்டுவிடாதீர்கள். இனிமேல் இலக்க ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் புன்னகை செய், அதன் அடுத்த நிலைதான் வெற்றி. இப்படி ஒரு தெளிவான ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு இந்த நாளை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், திஸ் இஸ் டே 3 அட் ஊட்டி. நைட்டு நல்ல மழை, சரியான காற்று, கரண்ட் எதுவும் இல்லை. அடுத்த நாள் மார்னிங் நல்லா பிளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வானம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு என் மனசு மாதிரியே. ஸோ ஹெடிங் பேக் டு சென்னை. எந்த பிளேஸ் போகிறேன்னு பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். ஓகே, ஸோ இப்போது டைம் கரெக்டாக ஒரு 8:00 ஆக போகுது. கரெக்டாக கிளம்பிட்டு மாரா படத்தில் வர அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த வீடு அங்கே ஆக்சுவலாக வந்துட்டு விசிட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா இருக்குது. ஸோ ஆன் தி வேலி வந்து 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, 6 Mile ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் பைன் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா அப்படி கவர் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி பிளான். அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் சென்னை கிளம்ப வேண்டியதுதான். ஸோ குயிக்காக பேக் பண்ணிவிட்டு லெட் மீ ஸ்டார்ட். இல்லாமல் பேப்பர் இருக்குதுங்க, கொஞ்சம் கூட இந்த காற்று குறையுது. நேற்று உள்ள வரும்போது அடித்த காற்று தான், இப்போ வரைக்கும் அந்த காற்று. இன்னொரு நல்ல விஷயம், இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குமாம்மா, மழை ஜாஸ்தி பெய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்க்கலாம், எப்படி தெரில, கரண்ட்டு வேற ஜாஸ்தி இருக்க முடியல, அதனால காற்று சரியாக போட முடியல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரேசி. யூஸ் அட்டகாசம் இந்த பாருங்க, வியூ கட் வியூ. யாராவது கைங்களே தெரியலையே, கரண்ட் இல்லை. ரைட், கிளம்பியாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு மாரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்புறேன், கண்டிப்பா பண்றேன். ஸோ ஏர்லி மார்னிங்கே ஆக்சுவலாக வந்து நான் கிளம்பிட்டேன். ஊட்டியில் மார்னிங் அந்த காலை பொழுது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அன்றைக்கின்னு பார்த்து அதிகமாக காற்றும் இல்லை, அதிகமாக மழையும் இல்லை. ஸோ ஒரு புயல் ஓஞ்சி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கி இருந்துச்சு. மேகங்களெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அண்டு பைக்காரா ஃபால்ஸ் போகிற அந்த ரோட்டில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன் நினைக்கிறேன், ஐ மீன் பைக்கில். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஃப்ரேமும் ரசித்து ரசித்து நான் வீடியோ எடுத்தேன். அண்ட் யா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ளசன்ட் டே, கைண்ட் ஆஃப் அ நியூ பிகினிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிற இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மாரா மூவி. மாரா மூவி உங்களை எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. இது மலையாளத்தில் வந்து சார்லின்னு சொல்லிட்டு அந்த மூவி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கேருந்து தான் இந்த அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் மாரா மூவி எடுத்தாங்க. சார்லி மூவி நான் ஃபுல்லாக பார்த்ததில்லை, பட் ஒரு சில சீன்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் மாரா மூவி பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் போயிட்டுங்க. நான் ரொம்பவே ரசித்த ஒரு படம் இப்போ வரைக்கும். அந்த படத்தோட ஃபுல் மூவியும் வந்துட்டு ஒரு ஒரு சீன்ஸும் ஒரு ஒரு ஃப்ரேமும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக அதை வந்து எடுத்திருப்பாங்க. ஈவன் தோ இன்னொரு மூவிலேருந்து இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரி தான், பட் அது எடுத்த விதம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மூவியை வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி, ஒரு கதை பேஸ் பண்ணி தான் போகும். அதாவது ஒரு கற்பனை கதைன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் மியூசிக்கும் சரி, அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரான எனக்கு மாரா மூவி இட் இஸ் டெஃபினெட்லி அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ போகிற வழியில் மரமெல்லாம் விழுந்திருந்தது. நான் எதிர்பார்த்த விஷயந்தான், நான் இதை அடித்து அவ்வளோ காற்றுல வந்துட்டு எங்கே ரோடு பிளாக் ஆகிருக்குன்னே ஒரு பயத்தில் போனோம். பட் டு மை சர்ப்ரைஸ் இந்த இடத்த வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா பெரிய மரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மரம் தான். அதுவும் ஒரு பைக்கு போகக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் இருந்ததுனால போயிட்டேன். அண்ட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது மாரா மூவி ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஹங்கர் ஃபோர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். போகிற வழியே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மெயின் ரோட்டிலேருந்து, அதாவது பைக்காரா ஃபால்ஸ் போகிற ரோட்லேருந்து சின்னதாக ஒரு லெஃப்டில் ஒரு போகும்,
ஹங்கர் ஃபோர்ட்னு சொல்லிட்டு அந்த போர்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் மேப்பில் நீங்கள் ட்ராக் பண்ணி போகணும். அண்டு ஒன் வே ரூட் மாதிரி தான் இருக்கும். ஸோ மழை பெஞ்சு கடுத்த நாளுங்கிறதுனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபைனலி மாரா ஷூட்டிங் ஸ்பாட் ஹங்கர் போர்டில் இருக்கிற அந்த வீடுக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு ரீச் ஆகிடுச்சு. வர வழியே ஆக்சுவலாக வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எவ்ரிவன் லைக் நோ மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சின்ன ரோடு தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க உள்ளே போகலாம். இந்த ஏரியாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டீ எஸ்டேட்டு, காற்று, என்னோடய லக்கு இன்றைக்கி அவ்வளோவா மழை இல்லை. கம் ஆன் ஃபோக்கஸ் பாருங்க, சும்மா அல்டிமேட்டாக இருக்கா. மாறாப்படத்தில் பார்த்த அந்த வீடு ப்ராப்பர்ட்டி, இந்த வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் தான் போகிறீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் கீழே, ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். ரொம்ப சேராக இருக்குது, ஸ்லிப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக அங்கேருந்து இப்படி கீழே இறங்கி இந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போக அப்படி. சந்திரமொழி அவங்க உட்காந்துருப்பாரு, மௌலி அவர் பேர், சந்திரமொழி தெரியல மௌலி நினைக்கிறேன். அங்கே கொண்டுருப்பாங்க கீழே இங்கே இறங்கி வந்து இந்த கிளைமேட் சீன் தான் இருப்பாங்க. வீட்டில் போய் பார்க்கலாம். வீடு கொஞ்சம் கண்டமாக தான் இருக்கு, ஆனால் ஷூட்டிங்காக ஒரு ரியலாகவே வீடு கட்டியிருக்காங்களே. சீரியஸ்லி தட் இஸ் அன்பிலீவபிள். செட்டிங் போடுவாங்க, உள்ளுக்குள்ளே ஒரே மாட்டுச்சானா உள்ளுக்குள்ளே போக முடியுமான்னு கூட தெரில. ரொம்ப கேவலமாக இருக்குது. உள்ளே போக ட்ரை பண்ணி பார்க்குறேன். கடவுளே எப்படி இருக்கு, எஸ் ஷிட், ஓ மை காட், ஓ மை காட், யைக்ஸ், ச்சே, எவ்வளோ அழகான வீடு, இப்படி கடைசியில் மாட்டு கொட்டையாக ஆயிடுச்சு. அங்கே தான் கிச்சனு, இங்கே தான் அந்த சீன் மாதவன் நக்ஷலாக வந்துட்டு மௌலியோட மீனாட்சி மீனாட்சியை வந்துட்டு வரைஞ்சி இங்கேருந்து உட்காந்து அழகாக சூப்பராக அந்த சீன் இருக்கும். அதான் மாதவன் ரூமு. உள்ளுக்குள்ளே போக முடியுமா தெரியல. ஓ ஷிட் ஷிட் தான், உள்ளுக்குள்ள ஃபுல்லாக அந்த வேர்டு தான். ரைட்ஸ், இங்கே தான் அந்த கிச்சன். இந்த கெட்ட பழக்கத்தை மட்டும் நம்ம பசங்க மாற்றவே மாட்டானுங்க. எங்கே வந்தாலும் ஏதோ எழுதி விடுறது. ரியலாகவே இங்கே ஒரு வீடு இருந்துச்சா இல்லை இதுக்காக அவங்க கட்டினாங்களேன்னு தெரில. ஆனால் இதை ரெனிவேட் பண்ணாங்கன்னா சூப்பரான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாட்டலாம்.
இங்கே சமைச்சிருவார். ஐ திங்க் இங்கே தான் இந்த டேபிள், இங்கே தான் இந்த ஷெல்ஃப் எல்லாம் இருக்கும். இங்கே சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்கே தான் இந்த டேபிள் உட்காந்துட்டு மீனாட்சியோட ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பார் வெள்ளையன். ஃபைனலி இந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குதுப்பா. எக்ஸ் வசனம் தவறு அலைவார் அவர்தானே அடைவார் அவரடையும் புதையல் பெரிது அடங்காத நாடோடி காற்றல்லவா. ஒரு முழு மன திருப்தியோடு அந்த பிளேஸ்ல இருந்து அன்வில்லிங்காக கிளம்பி வந்தேன். ஸோ 9 miles கிட்ட ஸ்டாப் பண்ணி ஒரு குயிக் ஸ்நாக் எடுத்துட்டு அங்கேருந்து திரும்பி கிளம்பி போகிற மாதிரி சிச்சுவேஷன். ஏற்கனவே டயர்டாகிட்டதுனால என்னால் அங்கே மேலெல்லாம் கிளைம் பண்ண முடியல. ஸோ கீழே மட்டும் நின்று குயிக்காக ஒரு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு சீன் தான் இது. இங்கே 9th mile ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்கள குதிரை சவாரி எடுத்துகிட்டு போகிற இந்த குதிரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. கேட்டேன் கிளைமேட் சரியில்லை, கிளைமேட் சுச்சுவேஷனால தாங்கிக்க முடியலையா, இறந்துருச்சு பாவம். நேற்று நைட்டு தான் இறந்துருக்கு, நாளைக்கு அடக்கம் பண்ணுவாங்க நினைக்கிறேன், இல்லாட்டி இன்றைக்கி அடக்கம் பண்ணுவாங்க. ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது, என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஊட்டி ட்ரிப், அதாவது மான்சூன் ட்ரிப் வந்து முடிய போகுது. கோத்தகிரி தாண்டி தாக்கலாம் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் சேர்ந்தோம், அதுக்கப்புறம் அங்கே சென்னை கே போயிருக்கோம். ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரைட் ஐ வுட் சே. தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. இன்னும் சென்னை போய் ரீச் ஆகணும், சென்னை போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கன்க்ளூஷன் சொல்ல முடியும். ஆனால் இது வரைக்குமே வந்துட்டு வேறு லெவலில் வைல்ட் கேட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணா. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வ்ளாக். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. உங்களுக்கும் டைம் கிடைச்சது அப்படின்னா மனசுக்கு தோணும் போது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு லைஃப்பில் ஒரு டைமாவது உங்கள் இஷ்டம் போல் ஒரு சோலோ ரைட் போயிட்டு வாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களை ட்ராவல் பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி நைஸ். So thank you so much for watching this video. Marakama subscribe pannunga, support pannunga. Inner vlog la ungala meet pandren. Until then, it's Shalson signing off. Tata, bye bye. Love you all as always.